ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன். பிக் பாஸ் சீசன் 4 இன்னைக்கு 102வது நாள் 3வது ப்ரோமோவை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. முன்னதாக பிக் பாஸ் கொடுத்த மணி ஆஃபரை பயன்படுத்திட்டு கேப்ரிலா பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேறிட்டாங்க அப்படின்னு பார்த்துருந்தோம். இதை தொடர்ந்து இப்போ வந்திருக்கிற 3வது ப்ரோமோவில் கேப்ரிலா பெட்டி எடுத்துக்கிறத கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரியே இந்த ப்ரோமோவை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாரும் கார்டன் ஏரியாவில் டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்காங்க. பஸ்ஸர் போயிட்டே இருக்கு அப்படின்னு வேல்முருகன் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காரு. பெட்டி எடுத்துக்கிறவங்க எங்க கூட வர வேண்டி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சனம் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்படி எல்லாரும் பேசிட்டு இருக்கும்போது கேப்ரிலா அப்படியே நகர்ந்து போயிட்டு பெட்டியை எடுத்துக்கிறாங்க. ஆனால் கேபி அங்கிருந்து போகும்போது யாருமே அவங்க பெட்டி தான் எடுக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி யோசிக்கல. ஆனால் ஆரியும் சம்யுக்தாவும் மட்டும் கேபி பெட்டியை நோக்கி போகிறத பார்த்துட்டே இருந்தாங்க. யாருமே இந்த முறை பெட்டி எடுக்க மாட்டாங்கன்னு தான் எனக்கு தோணுது அப்படின்னு சனம் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்கும்போதே கேபி பெடஸ்டல் மேலே இருந்த பெட்டியை போய் எடுத்துக்கிறாங்க. எல்லாரும் செம்ம ஷாக்கிங்காக பார்த்துட்டு இருக்காங்க. ரியோ வந்துட்டு கேபி பக்கத்தில் போயிட்டு பெட்டியை ஒரு நிமிஷம் கொடு அப்படின்னு கேட்குறாரு. நான் எப்படி தருவேன் அப்படின்னு கேபி சொல்லிட்டு இருக்காங்க. நீ சீரியஸாகவே சொல்கிறியா அப்படின்னு ரம்மி ஒரு பக்கம் கேட்டுட்டு இருக்காங்க. ஆமாம், நான் ரொம்ப சீரியஸாகவே சொல்கிறேன், இந்த முடிவு எடுத்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி கேபி சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பெட்டியை பிடிச்சி ரியோ இழுத்துட்டே இருக்காரு. நீ இப்படி பண்ணுறதுக்கான ரீசன் என்னன்னு சொல்லு அப்படின்னு ரியோ கேட்டிருக்காரு. அதாவது கேபி என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, நான் போனால் அம்மாவை பார்க்கணும் அப்படின்னு ரீசன் சொல்லியிருப்பாங்க போல இருக்கு. அதுக்கு ரியோ என்ன சொல்கிறாருன்னா, நீ போனால் அம்மாவை மட்டும்தான் பார்க்கணும், ஆனால் நான் போனால் பார்க்க வேண்டியவங்க நிறைய பேர் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதாவது ரியோவுக்கு அந்த பெட்டி வேணும் அப்படிங்கிறது நோக்கமாக இருக்கிற மாதிரி தெரியல. ஆனால் காலத்தை கடத்தி கேபியை வெளியே போகாமல் இருக்க வைக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. கேபி அழுதுகிட்டே தனியாக போகிறாங்க. சனமும் ஆஜித்தும் கேபிக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் கேபி அழுதுகிட்டே இருக்காங்க. அப்பையும் பெட்டியை கையில் தான் வச்சுட்டு இருக்காங்க. ரியோ எப்படியாவது கேபியை தடுக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காரு. ஆனால் கேபி எடுத்தது 100% சரியான முடிவு தான். கேபி பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே போயிருக்காங்க.